வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹே கைஸ், நான் தான் பிரியங்கா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எகைன் ஒரு ட்ரோல் வீடியோ. ஸோ வந்து நான் லாஸ்ட் டைம் மீராக்கா வச்சு ஒரு ட்ரோல் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று கிடச்சது. என்னென்னா, மீராக்காவோட எக்ஸ் லவர்னு ஒருத்தர் கிளம்பியிருக்கார். அவர் யாருன்னு நீங்கள் பார்க்கணுமா? பாருங்கள். இந்த விஷயத்த வந்து நான் சோஷியல் மீடியாவில் வெளியே கொண்டு வரக்கூடாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தனோ, அது எப்படியோ யார் மூலமாக ஒரு ஆளை நம்பி நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். இந்த கரண் கிறுக்கு, இந்த எப்படி சொல்றது, கிறுக்கு மெண்டல்னு சொல்லுவாங்களே, மெண்டல் கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு நாளாயிட்டு நண்பர்களே. வீடு பற்றி எரிஞ்ச ஒரு நேரம், பக்கத்து வீட்டுக்காரங்கள சண்டை, ஒரு கதை, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை இந்த இளம வயசில், இந்த யூத் வயசில் நல்லா துள்ளி குதிச்சு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கின்ற வயசில் என்ன மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரெஸ். உங்களோட ஸ்ட்ரெஸ் முடிஞ்சிடும், இப்போ எங்களோட ஸ்ட்ரெஸ் தான் இப்போ என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நானும் மீரா மித்துனும் லவ் பண்ணுறது உண்மைதாங்க, சரியா? அது 3 வருஷம் பிக்பாஸ் முன்னுக்கு நடந்த ஒரு விஷயம். அதை எடுத்து போட்டு இப்போ ரொம்ப 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 டென்ஷனாக எனக்கு, இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிட்டேன். ஓ காட், அப்போ சாமி பாயோட வாழ்க்கை. அவர் போன வாரம் தாங்க இப்படி சொடக்கு போட்டு சொல்லியிருந்தார், யாராவது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரும்ன்ட்டு நீங்களும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. மீரா மிதுன் எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த ஷூ. தமிழ்நாட்டுக்கு நான் வரும்பொழுது ஃபஸ்ட்டு அவங்க ஸ்ரீகுமரன்ஸ்லாம் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க. வாவ், ஃபென்டாஸ்டிக். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஷூவை இன்னும் புதுசு மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதிலே எனக்கு உங்கள் லவ் எவ்வளோ ட்ரூனு புரியுது. இல்லை, மீரா மிதுன் ரொம்ப நாளாக நான் பேசுகிறதே இல்லை, எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், சரியா? அவங்க பிக்பாஸ் வந்து தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். பிக்பாஸ் வராத முன்னுக்கே மீரா மிதுன் நான் ரொம்ப நல்ல இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட் ஆகி, அப்புறம் நான் தமிழ்நாட்டுக்கு வரது மீட் பண்ணி, எங்களுக்குள்ளே வந்து ஒரு பாண்டிங் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் எடுத்துச்சு, சரிங்களா? இன்ஸ்டாவில் ஒரு 6 மந்த் ஆட் பண்ணி, பிறகு தமிழ்நாட்டில் வந்து நான் மீட் பண்ணி, அப்புறம் 2வது முறை நான் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வரும்பொழுது தான் நாங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணி. நீங்கள் லவ் பண்ணீங்க, ஓகே. இந்த விஷயம் மீராக்காக்கு தெரியுமா? அப்படியே ஒரு வேலை தெரிஞ்சாலும் இப்போ என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? சரி ஓகே, உங்கள் எக்ஸ் பற்றின விஷயம்லாம் எங்களுக்கு போதும். இப்போ நீங்கள் கரண்ட்டாக யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அது யார்? எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதுக்கு திவ்யா கலைச்சி தேவலோ, திவ்யா கலைச்சி லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். பாசத்தால என்ன நீ எப்பதர வைக்கிறி, நான் உனக்கு சோள போறி. திவ்யா கலைச்சா உண்மையாலுமே நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணது உண்மை. ஓ வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். போன எக்ஸ்னு சொல்லி மீராவை சொன்னப்போ அவங்க சாமி சாமின்னு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் திவ்யா திவ்யான்னு வரீங்க, அவங்க கார்த்தி கார்த்தின்ல சுற்றிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குது, சரிங்களா? சரி, இப்போ உங்க ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாவது நம்ம பார்ப்போம். என்ன பார்த்துவோம், ஹாலிக்ஸு. ஒரு குடி, ஒரு கடி. சை, ஹார்லிக்ஸுக்கு வாட்டம் இல்லைனா என்ன காம்பினேஷன் திவ்யா இது? கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல். நாங்கள்லாம் டீ, காஃபி, ஹார்லிக்ஸ்லாம் குடிக்கும்போது பிஸ்கெட், ரஸ்க் இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸை தான் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் உங்களை மாதிரி வேறு லெவலில் யோசிக்கிறதுக்கு வந்து இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஜோடி தான் மிஸ்டர் ஆர்ஜே அறிவு. இது என்ன பிரமாதம், நெக்ஸ்ட் சாப்பிட்றத பாருங்க. பாயாசம், இந்த பாயாசம் வந்து எனக்கு என்னோட இனிமேல் உங்களை
லைஃப்பில் நீங்கள் யாராவது பாயசம் சாப்பிடுவீங்க? சரி திவ்யா, இதெல்லாம் விடுங்க. உங்களை ஆர்ஜே அறிவுன்னு ஒருத்தர் லவ் பண்ணுறாராமா. நீங்கள் கார்த்திக் கார்த்தின்னு சுற்றிட்டு இருந்தீங்களே, அது என்னாச்சு? நானும் கார்த்திக்கும் மறுபடியும் எங்களோட லவ் ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ எங்கள் லவ் ஒன்று சேர்ந்தது விஷயமா இன்னைக்கு வந்து நான் பால் பாயாசம் குடித்தேன். ஓ, சேர்ந்துட்டிங்களா? சரி, எப்படியும் இனி வர வீடியோஸ் எல்லாம் அவர் என்னை விட்டு ஓடிட்டாரு, மறுபடியும் வந்துட்டாரு, ஓடிட்டாரு, வந்துட்டாருன்னு ஒரு எப்படியும் ஒரு 100 வீடியோஸாவது இந்த கண்டென்ட் வச்சு நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, நீங்கள் ஜாலி பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ போன வீடியோக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, பர்சனலாகவும் சரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி. ஸோ இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை பாய்.